விவசாயம் பண்றது சரியா தவறா? சரி. அப்படியா? நீ விவசாயம் தான் மக்கள் எல்லாம் வாழ முடியும். இப்ப சிட்டில வர்றாங்க, விவசாயம் தரம் விவசாயி கீழே பணக்காரமால, ஆனா சிட்டில இருக்கவங்க தான் கீழே. விவசாயி இல்லைன்னா இப்ப சென்னையில இருக்கவங்க வாழ முடியாது. ஆனா விவசாயத்துல வர நெல் காய்கறி பணங்காவை கூட இப்ப இவ்வளவு பெரிய பணங்காவை அது சென்னையில 200 ரூபாய் அது விக்கிறாங்க. அதுல இங்க வந்தா நம்ம இஷ்டத்துக்கு நாம மட்டும் வெட்டி சாப்பிடுவோம். எங்க ஊர்ல யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, வெட்டி சாப்பிட்டு நாங்க மட்டும் வருவோம். நீ எப்ப சென்னையில போயிருக்கியா? நீ போயிடும். அங்க என்ன பாத்துருக்க? சென்னை நல்லா இருக்கா இல்ல உன் கிராமம் நல்லா இருக்கா? அப்ப நீ கிராமத்துல வாழ என்ன சொல்ல விரும்புற? நீ கிராமத்துல வாழ்வோம், கிராமத்துல வாழலாம். அது இல்லாம இயற்கையா வேப்ப மரம், பல்குச்சி கூட வேப்ப மரம் ஆலமரத்துல இருந்து எடுத்து வளர்க்கலாம். அது போல 10 ரூபாய் காசு போட்டு ஆழமா அது என்ன வேஸ்ட் பண்ணலாம். இஷ்டமா காசு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சிருந்தாங்க சில பேர். அந்த காசு இல்லாம இருந்தா வாழ்க்கை நம்மளும் தேடி வருவோம். இயற்கைன்னு ஒன்று இது, அது நம்மளை பார்க்க ஒண்ணு. ஒரு சின்ன பையன் கிராமத்துல வாழ்றதை எவ்வளவு அழகான விஷயம்னு சொல்லிட்டு எடுத்து விளக்கி சொல்ற வீடியோ இன்டர்நெட்ல இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. பொதுவா எல்லாருக்கும் நகரத்தை பிடிச்சி இருந்தாலும் கூட சிலர் கிராமத்தை புகழ்ந்து இருப்பாங்க. ஆனாலும் என்னதான் கிராமத்துல புகழ்ந்தாலும் யாரும் கிராமத்துல வாழ்றதுக்கு தயாராக இல்லை. நகரத்தின் மீதான மோகம், கட்டமைப்பு, வேலை போன்ற விஷயங்களால எல்லோருமே கிராமங்களை விட்டு நகரங்களை நோக்கி போக தொடங்கிட்டாங்க. இதனால கிராமங்கள்ல பெரும்பாலும் யாரும் வசிக்கிறதுக்கு விருப்பமே படுறதில்ல. எனக்காவது ஒரு நாள் தான் கிராமங்கள் பக்கம் வந்துட்டு போறதை பத்தி யோசிப்பாங்க. இந்த நிலையில ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கிராமத்துல வாழ்றது எவ்வளவு அழகான விஷயம்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோல பேசுற குட்டி பையன் அந்த வயசுலயே அவ்வளவு மெச்சூரிட்டியோட கிராமங்கள்ல வாழ்றது பத்தியும் விவசாயத்துடைய தேவையை பத்தியும் எடுத்து சொல்ற இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. என்ன பண்ண போறீங்க? அதை கத்துக்கணும். நம்ம விவசாயம் பணவாளியால செஞ்சிடலாம். படிச்சதும் பணம் இல்லாம இப்ப வேலை கிடைக்க கஷ்டமா இருக்கு. அது போல நம்ம இது செஞ்ச போயிடலாம். சரி, உங்க கிராமத்துல இப்ப என்ன பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை? கிராமத்துலயா எந்த பிரச்சனையும் எல்லாம் சால்வ் பண்ணி சூப்பர். சரி, நீ இந்த உலகத்தை எப்படி பாக்கணும்னு ஆசைப்படுற? இயற்கையா இருக்கணும், எல்லா மத்தவங்களும் அன்பு செலுத்தணும். நீ உங்க கிராமத்துல எப்படி படிச்சு முடிச்சுட்டு பெரிய வேலைக்கு சிட்டிக்கு எல்லாம் போகணும் ஆசைப்படுறியா? எப்படி சிட்டிக்கு போகணும்? ஏன் சிட்டிக்கு போக மாட்ட? சிட்டி போனா அந்த ஒரே தண்ணி பிரச்சனை, புகை, வண்டி ஓட்டி தூங்க முடியாது. வண்டி டர்பரும் தூங்க முடியும். அது போல கிராமத்துல இருந்தா மயில் சத்தம், கீழே பாத்துக்கலாம், கரும்பு உடச்சு சாப்பிடலாம், நைட் நேரத்துல பண்ணிங்கள கொள்ள போய் படுத்து வரலாம். அது மாதிரி அமைதியா இருக்கும். அதான் சார். சரி, நிறைய பேர் இப்ப படிச்சு முடிச்சுட்டு கிராமத்துல இருந்து போயிட்டு ஆபீஸ்ல ஆகணும், பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யணும்ன்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புற? சரி, விவசாயம் பண்றது சரியா தவறா? சரி. அப்படியா? நீ விவசாயம் தான் மக்கள் எல்லாம் வாழ முடியும். இப்ப சிட்டில வர்றாங்க, விவசாயம் தரம் விவசாயி கீழே பணக்காரனால, ஆனா சிட்டில இருக்கவங்க தான் கீழே. விவசாயி இல்லைன்னா இப்ப சென்னையில இருக்கவங்க வாழ முடியாது. ஆனா விவசாயத்துல வர நெல் காய்கறி பணங்காவை கூட இப்ப இவ்வளவு பெரிய பணங்காவை அது சென்னையில 200 ரூபாய் அது விக்கிறாங்க. அதுல இங்க வந்தா நம்ம இஷ்டத்துக்கு நாம மட்டும் வெட்டி சாப்பிடுவோம். எங்க ஊர்ல யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, வெட்டி சாப்பிட்டு நாங்க மட்டும் வருவோம். நீ எப்ப சென்னையில போயிருக்கியா? நீ போயிடும். அங்க என்ன பாத்துருக்க? சென்னை நல்லா இருக்கா இல்ல உன் கிராமம் நல்லா இருக்கா? அப்ப நீ கிராமத்துல வாழ்றது என்ன சொல்ல விரும்புற? நீ கிராமத்துல வாழ்வோம், கிராமத்துல வாழலாம். அது இல்லாம இயற்கையா வேப்ப மரம், பல்குச்சி கூட வேப்ப மரம் ஆலமரத்துல இருந்து எடுத்து வளர்க்கலாம். அது போல 10 ரூபாய் காசு போட்டு ஆழமா அது என்ன வேஸ்ட் பண்ணலாம். இஷ்டமா காசு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சிருந்தாங்க சில பேர். அந்த காசு இல்லாம இருந்தா வாழ்க்கை நம்மளும் தேடி வருவோம். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.